ஒரு கடாயை எடுத்துக்கங்க, ரெண்டு ஸ்பூன் கோகனட் ஆயில் விட்டுக்கங்க. சூடானதுக்கு அப்புறம் கடுகு, உளுந்து பருப்பு, கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு வெடித்ததும் கருவேப்பிலையும் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுருவோம். ஸோ கருவேப்பிலை பொறிஞ்சதும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட்டி கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம இடியப்பத்தை பண்ணி நல்லா ஆற வச்சு இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நான் இடியப்பத்தோட அந்த லிங்க் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வேக வச்சு ஆற வச்சு இந்த மாதிரி பதத்துக்கு ரெடியாக வச்சிடலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பனி ஆற வச்ச இடியப்பத்தையும் ஒரு ஒரு கைப்பிடி தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளோட சேவை ரெடி, இன்ஸ்டன்ட் சேவை ரெடி.